ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மற்றும் டேக்லைனை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லேன் வித் எஸ்என்ஆர், நான் நாகராஜன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஸ் பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. டேக்லைன் வந்து பத்தேகி நாம் ஜிந்தகி. இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1993 டிசம்பர் 3 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ MD & CEO யாருன்னா அமிதாப் சௌத்ரி. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மும்பை ஆக்சிஸில் பைத்தியக்காரன் நேம் ஜிந்தகி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மும்பை அப்படிங்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸையும், ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஆக்சிஸ் பேங்க்கையும், பைத்தியக்காரன் நேம் அப்படிங்கிறது பத்தேகி நாம் ஜிந்தகி அப்படிங்கிற அந்த இதை குறிக்குது. ஸோ மும்பையில் மும்பை ஆக்சிஸில் பைத்தியக்காரன் நேம் ஜிந்தகி. வாங்க அடுத்ததுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பந்தன் பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கத்தாவில் இருக்குது. அப்கபாலா சப்கி பலாய் அப்படிங்கிறது இதோட டேக்லைன். இது 2001 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ MD & CEO யார் அப்படின்னா சந்திரசேகர் கோஸ். ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பன்னை கொள்ளையடித்து சாப்பிட்டு ஆட்டுப்பாலை குடிச்சிட்டாப்படி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். பன் அப்படிங்கிறது பந்தன் பேங்கையும், கொள்ளையடிச்சு அப்படிங்கிறது கொல்கத்தாவையும், ஆட்டுப்பால் அப்படிங்கிறது அப்கபாலா அப்படிங்கிறதையும் குறிக்குது. ஸோ பன்னை கொள்ளையடித்து சாப்பிட்டு ஆட்டுப்பாலை குடிச்சிட்டாப்படி. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வதோத்ராவில் இருக்குது. இதோட டேக்லைன் இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் பேங்க். இதை எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1908 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ MD & CEO சஞ்சீவ் சத்தா. ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னலில் இருந்து இந்தியாவுக்கு பரோட்டா வாங்க வரோட்டா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது டேக்லைனில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் பேங்க் அப்படிங்கிறதையும், பரோட்டா அப்படிங்கிறது பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிறதையும், பரோட்டா அப்படிங்கிறது வதோத்ராவையும் குறிக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல்லேருந்து இந்தியாவுக்கு பரோட்டா வாங்க வரோட்டா. பேங்க் ஆஃப் இந்தியா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. இதோட டேக்லைன் ரிலேஷன்ஷிப் பியாண்ட் பேங்கிங். இது 1906 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ MD & CEO அத்தனுகுமார். இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆல் இந்தியன் பேங்க்ஸோட ரிலேஷன்ஷிப்பும் மும்பைக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியன் பேங்க்ஸ் அப்படிங்கிறது பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதையும், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது டேக்லைனில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பியாண்ட் பேங்கிங்கையும், மும்பை அப்படிங்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸையும் குறிக்குது. ஆல் இந்தியன் பேங்க்ஸோட ரிலேஷன்ஷிப்பும் மும்பைக்கே. இப்போ நம்ம பார்க்குறது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் புனேயில் இருக்குது. இதோட டேக்லைன் ஒன் ஃபேமிலி ஒன் பேங்க். இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1935 ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட MD & CEO AS ராஜீவ். இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரே ஃபேமிலி ஒரே பேங்க்னு சொன்னால் மகாராஷ்டிராக்காரனுங்க யாருக்கு அதில் பூசுத்துற அப்படிங்கிறாங்க. ஏண்டா லேன் வித் எஸ்என்ஆர், நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னப்பையும் நாங்கள் கேட்கல, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னப்பையும் நாங்கள் கேட்கல, இப்போ ஒரே ஃபேமிலி ஒரே பேங்க்குன்னு நீ சொன்னால் உடனே நாங்கள் கேட்கணுமா? அடுத்து நம்ம பார்க்குறது கனரா பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரில் இருக்குது. இதோட டேக்லைன் டுகெதர் வி கேன். இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1906 July 1 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ MD & CEO லிங்கம் வெங்கட் பிரபாகர். இதை நம்ம இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பெங்களூரில் ஒன்றா போகலைன்னா காணாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். பெங்களூர் கொஞ்சம் பெரிய ஏரியா இல்லையா, ஸோ அதில் ஒன்றா போகலை அப்படின்னா நம்ம காணாமல் போயிடுவோம் அப்படிங்கிறதான் இதோட ஷார்ட்கட். தெரியுது, நீ மூடு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது CSB பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் திருஷூரில் இருக்குது. இதோட டேக்லைன் சப்போர்ட் ஆல் த வே. இதை எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1920 ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட MD & CEO இப்போ யாருன்னா ராஜேந்திரன் சின்ன வீரப்பன். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, திருஷூர் போகிற எல்லா வழியிலையும் கத்தலிக் சர்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. இதோட டேக்லைன் சென்ட்ரல் டு யூ சின்ஸ் 1911. இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1911 ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட MD & CEO இப்போ பல்லவ் மகபத்ரா. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மும்பைக்கு சென்டர் எதுன்னு தெரியலையா, 911 கால் பண்ணு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிட்டி யூனியன் பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்குது. இதோட டேக்லைன் ட்ரஸ்ட் அண்ட் எக்ஸலன்ஸ். இது 1904 ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட MD & CEO இப்போ யாருன்னா டாக்டர் என் காமக்கோடி. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிட்டி கும்பகோண தீ விபத்துலேருந்து குழந்தைகளை காப்பாற்றியிருந்தாருன்னா டாக்டர் போராவுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம்.
எந்திரன் படத்தில் சிட்டி வந்து மக்களெல்லாம் ஃபயர்லேருந்து காப்பாற்றுவார். ஸோ அதே மாதிரி கும்பகோணத்தில் 2004 நடந்த ஒரு விபத்தை வந்து சிட்டி தடுத்திருந்தார் அல்லது காப்பாற்றிருந்தார் அப்படின்னா ப்ரொஃபஸர் போராவுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருந்து ஒரு வேலை லைசன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சிட்டி அப்படிங்கிறது அந்த கொஞ்சம் ரிலேட்டடாக வர்றது அப்படிங்கிறதுனாலையும், கும்பகோணம் அப்படிங்கிறது இந்த கும்பகோணமும் அந்த ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறதும் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ எதுவும் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் மெமரிக்காக தான் நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ சிட்டி வந்து கும்பகோண தீ விபத்துலேருந்து குழந்தைகளை காப்பாற்றி இருந்திருந்தார்னா ஸோ அவர் மேலே ஒரு வேலை நம்பிக்கை இருந்திருக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டிசிபி பேங்க், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. இதோட டேக்லைன் பி வேலி யூ. இது 1930 ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட எம்டி அண்ட் சிஓ இப்போ முரளி எம் நட்ராஜன். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மும்பையில் நீ வளரணுமா உன்னோட வேலையோ டெவலப் பண்ணு. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மும்பை அப்படிங்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸையும் வேல்யூ அப்படிங்கிறது டேக்லைனில் இருக்க வி வேல்யூ அப்படிங்கிறதையும், டெவலப் அப்படிங்கிறது டெவலப் அண்ட் கிரெடிட் பேங்கோட அந்த பேங்க்கை வந்து குறிக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தனலட்சுமி பேங்க். இது ஹெட் குவார்ட்டர்ஸ் திரிஷூரில் இருக்குது. இதோட டேக்லைன் டன் மன் டன். இது 1927 ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட எம்டி அண்ட் சிஇஓ சுனில் கர்பாக்சினி. இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தனலட்சுமியை பார்த்ததும் மன்மதன் சிரித்தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். தனலட்சுமி அப்படிங்கிறது தனலட்சுமி பேங்க்கையும், மன்மதன் அப்படிங்கிறது அந்த டேக்லைனில் இருக்கிற மன் தன் அப்படிங்கிறது அது கொஞ்சம் வேர்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். சிரிச்சான் அப்படிங்கிறது திஷூர் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஃபெடரல் பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அலுவா கேரளாவில் இருக்குது. இதோட டேக்லைன் யுவர் பர்ஃபெக்ட் பேங்கிங் பார்ட்னர். இது 1931 ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட எம்டி அண்ட் சிஇஓ இப்போ யாருன்னா ஷியாம் ஸ்ரீனிவாசன். இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபெடரல் பேங்க்கில் போய் நீ பர்ஃபெக்ட் பேங்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அள வைக்கவாவீங்களே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அளவா அழுக வைக்கவா அப்படிங்கிறது அழுவா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்ட் பேங்க் அப்படிங்கிறது டேக்லைனில் இருக்கிற பர்ஃபெக்ட் பேங்கிங் பார்ட்னர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபெடரல் பேங்க் அஸ்யூஷுவலி பேங்க்கோட இது. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. இதோட டேக்லைன் வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்ட். இது 1994 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆதித்யா பூரி தான் இப்போதைய எம்டி அண்ட் சிஇஓ. ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மும்பையில் வீடு கட்ட முடியல அப்படிங்கிற உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுதுடா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மும்பையில் வீடு கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதனால் வந்து ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சு ரிலேட்டடாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐசிஐசிஐ பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. இதோட டேக்லைன் ஹும் ஹே நா கியா லாப்கா அப்படிங்கிறது தான் இதோட ஹெட் குவார்ட்டர் டேக்லைன். இது 1955 ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் எம்டி அண்ட் சிஇஓ சந்தி பக்ஷி. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஐசிஐசிஐனா மும்பை ஹே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சின்னதாக ஒரு குயிஸ். இந்த வீடியோலேருந்து நீங்கள் எந்தளவுக்கு கற்றுருந்துருக்கீங்க அப்படின்னும், உங்களோட ஷார்ட் டைம் மெமரி பவர் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த குயிஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் தானே, மிச்சம் இருக்கிற பார்ட்ஸையும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.